திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூருக்கு அருகில் ஈட்டி வீரமலை பஞ்சாயத்தில் முருகன் குன்று அப்படிங்க முருகனுடைய வழிபாடானது கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே இருக்கின்றது. இப்போ சமீப காலங்களில் இந்த முருகன் குன்றுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அதிகரிச்சிருக்காங்க. அதுக்கான கிரிவல பாதையை அமைச்சு கிரிவலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி சென்னிமலையில் வந்து கிறிஸ்தவ மலை ஆக்குவோன்னு சொல்லி அங்கே வந்து கிறிஸ்தவர் கூட்டம் போட்டு பேசினாங்களோ அது மாதிரி இந்த ஈட்டி வரவேத்தில் முருகன் குன்றில் இங்கே சர்ச்சு கட்டணும், இது முருகன் கோயில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பின்னாடி ஒரு திட்டமிட்டு சதி செஞ்சுருக்காங்க. அதனுடைய ஒரு பகுதியாக வந்து வேலியை உடைச்சிருக்காங்க. காவல்துறை இடத்துல புகார் கொடுத்துருக்குது, அவங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இங்கே ஏதோ ஒரு மத மாற்றமும் மத கலவரத்துக்கு உருவாக்கான முயற்சி நடக்கின்றது. அதை இந்த காவல்துறையும் உளவுத்துறையும் சேர்ந்து அதை கண்காணித்து இதை தடுக்கணும், இல்லைன்னா இங்கே ஒரு பெரிய கலவரம் உருவாக்கான வாய்ப்பு இருக்கின்றது. தொடர்ந்து இந்த இங்கே சௌரியங்கள் செஞ்ச அறநிலைத்துறையானது இங்கே வர பக்தர்களுக்கு கிரிவர வழக்கு பல்வேறு வசதிகள் செஞ்சு கொடுக்கணும்னு இந்து மணி கேட்டுக்கொள்கின்றது. இங்கே இருக்க பொதுமக்களும் அதே கோரிக்கையை தான் வச்சுருக்காங்க. இது வந்து அந்த இலங்கை தமிழர்களுக்காக கட்டப்பட்ட கோயில், அவங்க வந்து இது அந்த இடத்த இது இல்லை, இது 300 வருஷமாக இருக்குது. இலங்கை தமிழருக்காக கட்டப்பட்ட கோயில் இல்லை, இது பேரே முருகன் குன்று அப்படி இருக்குது. அதனால் இலங்கை தமிழர்னு இல்லை, இலங்கை தமிழ் வந்தாலும் வழிபட்டுட்டு போகிறாங்க. இது வந்து வழிபடுறதுக்கான கோயில் முருகன் குன்று. அதனால் யார் வேணாலும் வரலாம், வழிபடலாம். அதில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை.